हेलो फ्रेंड्स वेलकम टू साइनेहा किचन இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பன்னீர் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும் அந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் அந்த சுவை அப்படியே இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி நான் அதுக்கு அப்புறம் வந்து புலாவ் இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு அருமையா இருக்கும் இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அதை எடுத்துக்கேன் இதல கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் கொஞ்சமா வந்து உப்பு அப்புறம் गरम मसाला கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம் நெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து போட்டு இத வந்து பொரிச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி செய்யும்போது வாசனையும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அதுல உப்பு புடிச்சு மசாலா புடிச்சு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை நம்ம தனியா ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திரலாம் இப்போ இதே கடாயில இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் நீட நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் அந்த பிரவுன் ஆனியன் சொல்வோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து இது வந்து பொரியணும் ரொம்ப வந்து பொரிஞ்சிருச்சாலும் கசப்பு தன்மை ஏற்படும் இந்த மாதிரி பிரவுன் கலர் கோல்டன் கலர் வரும்போது நம்ம எடுத்து தனியா எடுத்து வச்சிருவோம் இப்போ பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு இதையும் எடுத்து ஆற வச்சிரலாம் அந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம வந்து ஒரு பிரியாணி இல ஒரு துண்டு பட்டை 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அனாசிப்பூ இத போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கேன் பெருசா இருந்துச்சுனா 1 எடுத்துக்கோங்க அத வந்து மிக்ஸில ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இத வந்து வேக வச்சுக்கலாம் அந்த எண்ணெய் எல்லாம் தனியா வந்துரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இத வேக வச்சு எடுத்துக்குவோம் அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம அந்த பிரவுன் ஆனியன் நாளே முந்திரி பருப்பு 1/2 கப் வந்து தயிர் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சு தனியா வச்சிருவோம் இப்ப தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்ப நான் தயிர் ஊத்தி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காய பேஸ்ட் அத வந்து இதல வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதல வந்து கலர்க்காக நான் 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி chili powder சேர்க்கிறேன் காரத்துக்கு வந்து நம்ம நார்மலா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதலயே மஞ்சள் சீரக தூள் போட்டு அரைச்சது நீங்க தனியா வந்து மஞ்சள் தூளும் சீரக தூளும் சேர்த்துக்கோங்க மல்லி தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம் கலந்துட்டு தண்ணி வந்து 1/2 கப் வந்து தண்ணி வந்து நம்ம இதல சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸில வந்து கழுவி அதைய நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம் இப்போ இது கூட நம்ம பன்னீர் வந்து பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த எண்ணெய் எல்லாம் தனியா வந்து பிரிஞ்சு விடணும் இப்போ பாருங்க சூப்பரா நமக்கு வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு இது கூட வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி இருந்துச்சுன்னு சொன்னா அதுவும் வந்து க்ரஷ் பண்ணி 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் செமையா இருக்கும் இந்த காம்பினேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சாய்னேஹா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் நான் வீடியோவை பொறுமையா பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி